அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து சி ஹரிணி. நான் எனக்கு என்ன புத்தகத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா நம்மை நாமே சிரிப்போம் அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் நான் பேச போறேன். இது எழுதுறவர் வந்து இலசை சுந்தரம். இவர் வந்து கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு இந்த புத்தகத்துக்காக. இந்த புத்தகம் வந்து ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் மாதிரி இல்லாம நிறைய கருத்துக்கள், நிறைய சிறப்பான வார்த்தைகள், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ரொம்ப அழகாவும் ரொம்ப தெளிவாகவும் பேசியிருப்பாரு. இந்த புத்தகத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குரலோட நான் ஆரம்பிக்கிறேன். அது என்ன குரல்னா, எண்ணிய எண்ணியான் கெய்துவ எண்ணியா திண்ணியர் ஆகப்பெரிய. ஏன் இந்த குரல் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த குரலோட அர்த்தம் என்னன்னா, ஒரு செயலை செய்யணும். நம்ம முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அந்த செயலை செய்யறதுக்கான உறுதி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த செயலை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம். சோ அப்படிப்பட்ட உறுதியான ஒரு எண்ணத்தை வச்சுட்டு ஒரு செயலை செய்யறதுக்கு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் தவிர்க்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்களை பத்தி இது ரொம்ப அழகா பேசியிருப்பாரு இந்த புத்தகத்துல. வாங்க இந்த புத்தகத்தை பத்தி பாக்கலாம். ஒரு சிலையை செதுக்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா ஒரு உளி தேவைப்படும். அது மாதிரிதான் வாழ்க்கையில வெற்றின்ற ஒரு அழகான சிலையை செதுக்கிறதுக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு உளி தேவைப்படும். ஆனா இந்த உளி வந்து ஒரு சாதாரண ஒளியா இருக்கக்கூடாது, கண்டிப்பா ஒரு 4 பொருட்களால செஞ்ச ஒளியாதான் இருக்கணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து எண்ணம், அதுக்கப்புறம் வந்து தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் முயற்சி, அதுக்கப்புறம் செயல். இந்த 4 சேர்ந்ததுதான் இந்த ஒளியா இருக்கும். சோ அடுத்தடுத்து என்னென்ன கருத்துக்கள் அவர் சொல்ல வராருன்னு இனிமேல் நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஒளி செய்வதற்கு தேவையான முதல் பொருள் வந்து எண்ணம். எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ஒரு கூற்று சொல்வாரு. அதை வந்து நம்ம கலைமாமணி இலசை சுந்தரம் வந்து இந்த புத்தகத்துல வந்து விவரிச்சிருப்பாரு. அது உண்மைதாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணோம்னா அதை பத்தின விழிப்பு, அதை பத்தின சிந்தனைகள் நமக்கு இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம செஞ்சு முடிப்போம். இதுக்கு ஒரு உதாரணமா நெப்போலியனோட கதையை சொல்லியிருப்பாரு. நெப்போலியன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் சிறந்த மாவீரர், நிறைய அனுபவசாலி, நிறைய தோல்விகள் வெற்றிகள் நிறைய வாழ்க்கையில அவர் பார்த்திருக்காரு. அவரோட கதை ஒரு சின்ன கதையை சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நெப்போலியன் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து போர் தொடுத்து போயிருக்காரு. அவர் போர் தொடுத்து போன நாட்டுல வந்து பகல்லாம் சண்டை போட்டுட்டு வந்து இரவு நேரத்துல வந்து கூடாரத்துல தங்கியிருக்காரு. கூடாரத்துல அசந்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலைல பொழுது விடியிட்டு அப்ப படைத்தளபதி என்னன்னா வந்து நெப்போலியன் எழுப்பறக்காக வர்றாரு. என்னன்னா, அவரு ஆழ்ந்து தூங்கிட்டாரு. நெப்போலியனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டோம் அப்படின்னா அவரை யாருமே எழுப்பக்கூடாது, அவருக்கு ரொம்ப கோவம். இதை நினைச்சு பார்த்து படைத்தளபதி, ஐயோ இவரை எழுப்பினா நம்ம கோவப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை எழுப்பாம இவரே வந்து படைய வந்து கொண்டு போயிட்டாரு. கொண்டு போயிட்டு அங்கேயே படைய வந்துட்டு நல்லா போரை வச்சு நல்லா சண்டை போடுறாரு. போர்க்களத்துல நல்லா சண்டை போட்டுருக்காரு. அவர் வந்து நிறைய ஆலோசனை வந்து நெப்போலியன் முன்னாடியே கேட்டிருந்தாரு. அதனால வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு படையை வந்து சமாளிக்க முடியுது. அதுக்கப்புறம் போக போக நேரம் ஆக ரொம்ப சிக்கல்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் அவர் பாக்குறாரு. அப்ப வந்துட்டு நெப்போலியனோட கருத்து அவருக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, நேரா வந்து கூடாரத்துக்கு போனாரு. கூடாரத்துக்கு போயிட்டு நெப்போலியன் பக்கம் அப்பயும் அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவரால் எழுப்பவும் முடியாது. அப்ப அந்த அறையை நல்லா உற்று நோக்கி பாக்குறாரு, என்னடா இப்ப பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில பார்த்தா ஒரு துண்டு சீட்டு இருக்கு. அந்த துண்டு சீட்டுல வந்துட்டு இனிமேல் பிரச்சனைகள் எப்படி எல்லாம் வந்தா அது எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த படையை வந்து முன்னெடுத்து கொண்டு போறாரு. அது மட்டும் இல்லாம அந்த போர்ல வந்து அவர் வந்து ஜெயிக்கவும் செய்யறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நெப்போலியன் ஒரு மாவீரர் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவரோட வெற்றி அவர் நினைப்புல இருந்துகிட்டே இருக்கு. அதாவது அவர் உறங்கும் போதும் அவர் வெற்றி மேல அவர் விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கு. தான் வெற்றிக்கு அவர் என்ன செய்யணும்ன்றத விழிப்புணர்வு அவர் இருந்துகிட்டே இருக்காரு. அதுதாங்க அந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஒளி செய்ய தேவையான 2வது பொருள் வந்து தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாட்டி எதுவுமே செய்ய முடியாதுங்க. தன்னம்பிக்கை தான் நம்ம எந்த ஒரு செயலை செய்யறதுக்கான அடித்தளமாவே இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்வாரு. அது மட்டும் அந்த கருத்து வந்து ஒரு கதையில இருந்து சொல்வாரு. என்ன கதை அப்படின்னா, ஒரு மனோ தத்துவ ஆய்வாளர் அவர் வந்துட்டு ஒரு கடல் பக்கம் போயிருக்காரு. அந்த கடல் பக்கம் வந்துட்டு 2 கூட்டம் இருந்திருக்கு. ஒரு கூட்டம் வந்து நல்லா மீன் பிடிக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் வந்து ஒரு மீன் கொஞ்சம் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம். நல்லா மீன் பிடிக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு, எப்படிங்க உங்களுக்கு மட்டும் கிடைக்குது அவங்களுக்குலாம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க வந்துட்டு சும்மா ஏனோதான வலையெல்லாம் வீசல, எங்களுக்கு முழு நம்பிக்கையோட தான் நாங்க வலைய வீசுறோம். அது மட்டும் இல்லாம நாங்க மீன்கள்ட்ட எல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, என்னடா மீன்ட்டு எல்லாம் இவர் பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாரு, என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப குழப்பத்துல இருந்தாரு. இன்னொரு கூட்டத்துலயும் போயிட்டு இவர் விசாரிக்கிறாரு, என்ன நடந்துச்சுங்க, உங்களுக்கே மீன் கிடைக்க மாட்டேது அவங்களுக்குலாம் மீன் கிடைக்குதுன்னு சொல்லும் போது, நாங்களும் மீன் தாங்க பிடிக்கிறதாங்க வந்திருக்கோம், நிறைய வலையெல்லாம் வீசுறோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்க, நாங்க என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லி இவங்க குழப்பத்துல கேட்டுட்டாங்க. அப்ப வந்து இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவர்லாம் பேசுறாங்க, அந்த கூட்டத்துக்காரங்க வந்து ரொம்ப பேசுறாங்களா, அப்ப இந்த மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது, எங்க இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்குமாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. இவர் இந்த கருத்தெல்லாம் நல்லா உள்வாங்கினதுக்கு அப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஏன்னா அவர் மனோத்துக்கு ஆராய்ச்சியாளனால வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாரு. அது உண்மைதாங்க. தன்னம்பிக்கை அப்படின்ற வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தன்னம்பிக்கை வந்து எப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான சக்தியை உண்டாக்கும், அதாவது மனோசக்தின்னு சொல்றாங்க. அந்த மனோசக்தியை வந்து பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு செயலுமே வந்து எளிதா செஞ்சு முடிக்கலாம். ஒரு கூற்று ஒண்ணு சொல்லுவாங்க, 100%, அதாவது 100% வெற்றி நீங்க அடையணும் அப்படின்னா வந்து 20% தான் நீங்க செயல் பண்றீங்க, 80% வந்துட்டு உங்களோட எண்ணங்க தாங்க அது அந்த வெற்றிக்கான அடிப்படையா இருக்கும். அது உண்மைதான். தன்னம்பிக்கைன்றது வந்துட்டு நம்ம மனசுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மனோசக்தி, அந்த மனோசக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி பெறதுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 3வது விஷயம் என்னன்னா முயற்சிங்க. இந்த எண்ணம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதுமா? பத்தாதுங்க, முயற்சி தேவை. முயற்சி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நம்ம எப்பயுமே ஜெயிக்க முடியும். இந்த முயற்சிக்கு அந்த பட்டுப்பூச்சி கதையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு பட்டுப்பூச்சி வந்து பிறக்கும் போதே பட்டுப்பூச்சியெல்லாம் பிறக்காது, ரொம்ப இவ்வளவு அழகாவும் பிறக்காது. அது கண்டிப்பா ஒரு புழுல இருந்தா ஒரு பட்டுப்பூச்சியா இருக்கும். அந்த புழு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான ரெக்கையிலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சு விரிச்சு விரிச்சுதான் ஒரு பட்டுப்பூச்சியா வந்து அது தன்னோட வளர்ச்சியை வந்து கொடுக்கும். அப்படி அந்த பட்டுப்பூச்சி வந்து தன்னோட ரெக்கைகளை வந்து ரொம்ப எளிதால வந்து விரிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப வலிக்கும், அதுக்கு ரொம்ப காயம் ஏற்படும், அதுக்கு ரொம்ப ரத்தம் எல்லாம் வரும். ஆனா அது என்ன பண்ணும்னா தன்னோட நோக்கத்துல வந்து குறியா இருக்கும். அதாவது தான் பட்டுப்பூச்சி ஆகணும், இந்த உலகத்துல வந்து நான் சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து அது ரொம்ப தெளிவா இருக்கும். அதனால மட்டும்தான் அந்த காயத்தையும் தாண்டி அந்த அவமானங்கள், அதாவது அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த காயங்கள், அந்த வழிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரெக்கையை வந்து விரிச்சுக்கிட்டே இருக்குங்க. விரிச்சுட்டு முடிவுல வந்துட்டு அது ஒரு பட்டுப்பூச்சியாவே மாறிடும். அது மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்ணும்போது வந்து நமக்கும் நிறைய காயங்கள் ஏற்படும், நிறைய அவமானங்கள் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்பட்டாலும் நம்ம முயற்சியை விடவே கூடாது. கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். முயற்சி பண்ண மட்டும்தான் நம்ம மக்கள் ஜெயிக்க முடியும். இதுக்கும் ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. ஏன்னா காந்தியடிகளை வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாரு. காந்தியடிகள் வந்து உடனே வந்து ஆப்பிரிக்கா போனதுக்கு அவர் தெரியாம கீழே வந்துட்டு ஒரு வெள்ளையை தள்ளி விட்டுப்பாரு. இதை பத்தி என்னன்னா அவர் வந்து ஒரு போராட்டமே நடத்துவாரு. ஆனா இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா கீழே தள்ளப்பட்ட காந்தியை வந்து இந்த உலகமே அதாவது கொண்டாடுது. ஆனா வந்து யார் தள்ளாரோ அவர் வந்து மறந்துடுது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா வாழ்க்கையில அவமானங்களும் நமக்கு வந்துட்டு ஒரு விதமான படிக்கல் தான். அதை வச்சும் நம்ம வந்து என்ன வாழ்க்கை ஜெயிக்கலாம். சோ இந்த எண்ணம், தன்னம்பிக்கை, அப்புறம் முயற்சி, இதனால 3த்தையும் நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம செயல் கண்டிப்பா வெற்றி அடையுங்க. என்னோட நிறைய உரைய வந்துட்டு நான் ஒரு விஷயங்களால முடிக்கிறேன். என்னன்னா இந்த புத்தகத்துல வந்து ஒரு நகைச்சுவை போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னா தினமும் வந்து நம்ம காலண்டர் பேப்பரை கிழிப்போம். அப்ப அந்த காலண்டர் பார்த்து எனக்கு கேக்குதா, ஒரு மனுஷனை பார்த்து கேக்குது, என்ன தினமும் நீ கிழிக்கிறிய, தினமும் நீ என்ன கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை வந்து அவர் கொடுத்துருப்பா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாழ்க்கையில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிறந்த புத்தகத்தை நம்ம வாசிச்சு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி செல்வி ஹரிணி அவர்களுக்கு. இயற்பியல் துறையாக இருந்தாலும் நல்லதொரு தமிழ் புத்தகத்தை தேர்வு செய்து அதை அந்த திருவள்ளுவருடைய குரலோடு நீங்கள் தொடங்கி நம்மை நாமே செதுக்க வேண்டியதற்கு தேவையான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க சொன்ன விதம், அது சொன்ன அழகான ஒரு தோரணை ரொம்ப அழகாக இருந்தது. ஹரிணி அவர்களுக்கு நன்றி.